ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெடிங் எக்ஸ்பர்ட் தமிழ். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பரான கேமிங் லோகோ வந்து நம்மளோட ஃபோனில் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன். ஸோ இந்த லோகோ வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிக்சட் அப்ளிகேஷன் வந்துட்டு மெயினாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ காய்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்சட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு எரிட்டிய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட் பண்ணுற ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ஃபோட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்க அப்படின்னா ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒரு லேயர் ஐக்கான் இருக்குது பாருங்க, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கலர் ஐக்கான் இருக்குது பாருங்க கீழே, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேயரில் வந்துட்டு ஒயிட் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்குது பாருங்க, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ஓஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்க, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு எம்டி லேயர் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேயரையும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ப்ளூ கலரில் வந்துட்டு இந்த இது லேயர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த சின்ன ஏரோ கிளிக் பண்ணி எக்ஸ்ஓஆர் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு மூணு டாட் இருக்குது பாருங்க, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்துட்டு ஸோ ப்ளூ கலர்லேருந்து பிளாக் கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மாற்றிட்டு அந்த இமேஜ் வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து பிக்சட் அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ பேக்ரவுண்ட்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்டி பேக்ரவுண்டு டிரான்ஸ்பேரண்ட் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பேரண்ட் பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சேவ் பண்ண ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பிளாக் கலர் ஷீல்டு வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷீல்டு வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இந்த இது வந்துட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளூ கலரில் ஒரு ஷீல்டு வந்துட்டு சேவ் பண்ணலாம், அந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இதை வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த மாதிரி செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்துட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு ஷேடோன் இருக்குல்ல, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் வந்துட்டு ஸோ ஃபுல்லாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொசிஷன் போயிட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ல வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் வந்துட்டு கலர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பின் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ப்ளூ கலர் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆட் பண்ண அந்த பிளாக் கலர் ஷீல்டு வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேடோ போயிட்டு அட்ஜஸ்ட் வந்துட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஹண்ட்ரட்ல வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேலே உள்ள பின் ஐக்கான் கிளிக் பண்ணி ப்ளூ கலர் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ மாதிரி இந்த ஒரு லுக் வந்துட்டு கிடைச்சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு ஆட் ஃபோட்டோங்கிற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணி பிளாக் கலர் அந்த ஷீல்டை வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கை செட் பண்ணிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ ப்ளூ கலர் ஷீல்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஷேடோ போயிட்டு அட்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்துட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ல வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலரில் போயிட்டு மேலே உள்ள அந்த பின் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸோ ப்ளூ கலர் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆட் பண்ண அந்த ஷீல்டு சைஸில் வந்துட்டு இதை வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிவிட்டு கிராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாதியாக வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ கிராப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டில் வந்துட்டு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு வந்துட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள அந்த டவுன்லோட் ஐக்கான் இருக்குது பாருங்க, அதை வந்துட்டு கிளிக் பண்ணி இந்த இமேஜ் வந்துட்டு சேவ் பண்ணி. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிக்சார்ட்டில் வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் வந்துட்டு இதில் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் வந்துட்டு பிக்சட் அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இருக்குது பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கேரக்டர் இமேஜ் ஒரு சில பேக்ரவுண்ட்ஸ் வந்து நான் பிஎன்ஜி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் இமேஜ் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிவிட்டு ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்குது பாருங்க, அதை வந்துட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு ஸோ ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், திரும்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்க்ராச் ஆன மாதிரி இமேஜ் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அட்ஜஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு போயிட்டு ஸோ ஹியூ வந்துட்டு அதில் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு அது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கிளிக் பண்ணி ஸோ ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஸோ பிளெண்டு போயிட்டு ஸ்க்ரீனுங்கிற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிவிட்டு ஸோ கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மேலே வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணி ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ கிரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிம்பிள்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பட்டே போனீங்க அப்படின்னா லோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ நார்மல் மல்டிப்ளேன் இருக்கப்போ ஸோ மல்டிப்ளே வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா L4 அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ விக்னெட் பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிரியேட் பண்ணியிருந்தால் அந்த ஒரு சீல்டு இமேஜ் வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு சென்டரில் இருக்க மாதிரி லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கேரக்டர் இமேஜ் வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுவும் சீல்டுக்கு மேலே இருக்க மாதிரி இந்த மாதிரி நீட்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஹியூவில் போயிட்டு ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வயலட் கலர் இருக்குது பாருங்க, அதை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஹியூவில் போயிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் க்ளோ இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ பிளெண்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்ற எஃபெக்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்டில் போயிட்டு ஸோ ஹியூ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெட் கலரில் வந்துட்டு ப்ளூ கலரில் வந்து இந்த மாதிரி ஸோ பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக வந்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு பின்னாடி கொண்டு போனேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி மூடன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு பின்னாடி கொண்டு போயிடுறேன். ஸோ கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா க்ளோ வந்துட்டு பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு ஏரோ ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மை ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ நிறைய ஃபாண்ட் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் வந்து அதில் இருக்கும். ஸோ மை ஃபாண்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஃபாண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ அந்த கில்லர் அப்படிங்கிற இதை வந்துட்டு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ திரும்பவும் மேலே டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேமிங் வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட்டில் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கிரேடியன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ரெண்டு கலர் வந்துட்டு நான் இந்த மாதிரி எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்துட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்டை பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் பண்ணிட்டு ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்துட்டு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த சீல்டு வந்துட்டு பிளாக் கலர் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு ஸோ கிராப் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கில்லர்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லுக் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு மேலே உள்ள டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எடிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ வந்து நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ரெட் கலர்னு சொல்லிட்டு நிறைய கலரில் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.